ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ரோஹித் சர்மா ஒரு இன்ஜுரியை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம சிஎஸ்கேயோட நியூ ஜெர்சியை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்களை போகலாம். நம்ம சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ரோஹித் சர்மா பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியுங்க. இந்தியாவோட வைஸ் கேப்டன், 5-time சாம்பியன்ஸ், மும்பை இந்தியன்ஸோட கேப்டன், அப்படி சொல்லிகிட்டே போகலாங்க. அவருக்கு போன மேட்ச்சில் ஒரு இன்ஜுரி ஆச்சு. மார்க்கோடு போட்ட பாலில் 145.7 ஸ்பீடில் வந்த பாலுங்க. நடு எலும்பில் பட்டனால அவருக்கு ஒரு இன்ஜுரி ஆச்சு எல்போல. அது காரணமாக அவர் ஓடிஐலேருந்து ரூல் அவுட் ஆகிட்டார். அப்புறம் ஸ்ரேயா சையருக்கும் ஒரு இன்ஜுரி ஆச்சு, டிசியோட கேப்டன். அது காரணமாக அவர் ஓடிஐலேருந்தும் ஐபிஎல்லேருந்தும் ரூல் அவுட் ஆகிட்டார். இதுக்கப்புறம் டிசியோட கேப்டன் மேபி ரிஷப் பந்த் இல்லைனா ஸ்டீவன் ஸ்மித், வைஸ் கேப்டன்னா ஷீகர் தவன். எப்பவுமே ரெண்டு சோகமான விஷயம் நடக்கட்டே, மூணு நல்ல விஷயம் நடக்குங்க. அதில் ஒன்று என்னதுன்னா, சிஎஸ்கேயோட நியூ ஜெர்சி, அது தோனி அவங்க அன்பாக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த ஜெர்சியில் நிறைய புதுசுங்க. இவ்வளோ நாள் இவங்களுக்கு முத்தூட் ஃபினான்ஸ் தாங்க கோ ஸ்பான்சர், இப்போ மித்ரா தான் கோ ஸ்பான்சர். அடுத்தது இந்த ஜெர்சியில் சிஎஸ்கேயோட லோகோ மேலே 3 stars இருக்கும். அது இவங்க 3-time சாம்பியன்னு சொல்லுதாங்க. அதில் ஜெர்சியோட ஷோல்டரில் ஆர்மியோட கலர் இருக்கும். நார்மலாக தோனி அவங்களுக்கு ஆர்மி நல்லா பிடிக்கும். அவங்களோட ஃபோன் கவரில் கூட ஆர்மியோட ஸ்டிக்கர் தான் ஒட்டியிருப்பாங்க. அடுத்தது இந்தியன் சிமெண்ட் மேலே 75 years ஆஃப்னு போட்டிருப்பாங்க. இந்தியன் சிமெண்ட் ஆரம் வச்சு இதோட 75 years ஆச்சு, அதான் அது போட்டிருப்பாங்க. அடுத்த நல்ல விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுரேஷ் ரெய்னா மும்பைக்கு வந்துட்டாருங்க. சென்னை கேம்பில் ஜாயின் பண்ணேன். இப்போ அவர் பயோ பபிளில் தான் இருக்கார், குவாரண்டைனில் இருக்கார். அதனால் நாளைக்கு அவர் ஸ்டார்ட் பண்ணுவார் ப்ராக்டிஸ். அடுத்த நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம ராக் ஸ்டார் ரவீந்திர ஜடேஜா ஒரு சரியான கம்பேக் கொடுத்துருக்காருங்க. கூடிய சீக்கிரம் அவர் சிஎஸ்கேயோட கேம்பில் ஜாயின் பண்ண போகிறாரு. ஜடேஜாவுக்கு ஒரு இன்ஜுரி ஆச்சு சமீப காலத்தில், அதில் இருந்து ஜடேஜா ஃபுல்லி ஃபிட்டடாக வந்திருக்காருங்க. March 3rd அவர் ஃபுல் ப்ரிப்ரேஷனோட தான் இருக்கார். அடுத்தது நம்மளோட சௌரவ் கங்குலி, சூன் யூ வில் ரிட்டர்ன் ஐசிசின்னு ஒரு போட்டிருக்காருங்க ஒரு போஸ்ட்டில் ட்விட்டரில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூட பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் இட்ஸ் குட் பை ஃப்ரம் ஜே.ஆர்.ஏ.